தலைப்புச் செய்திகள். அக்னி வீரர்களுக்கு மத்திய ஆயுதப்படை பணிகளில் 10% இடஒதுக்கீடு. வயது வரம்பு 5 ஆண்டுகள் தளர்த்தப்படும் எனவும் உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. பாரம்பரிய மாண்புகளுடனும் நவீன சிந்தனைகளுடனும் புதிய இந்தியா உருவெடுத்துள்ளது. குஜராத்தில் காளிகா மாதா கோவிலை திறந்து வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான ஜோதி ஓட்டம் புதுதில்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியா வியட்நாம் இடையேயான வரலாற்று சிறப்புமிக்க 50 ஆண்டுகால நல்லுறவு. புதுதில்லியில் லட்சணையை வெளியிட்டார் அமைச்சர் ஜெய்சங்கர். பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனுடன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்திப்பு. பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆலோசனை.